Dear friends, love between the man and woman, the boy and girl, இதை பற்றி உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுறேன். டாக்டர் விஸ்வநாதன் சேதுராமன். காமனாக ரொம்ப ஈஸியாக, எஸ்பெஷலி ஃப்ரம் ஒரு பையன்ட்டேருந்தோ இல்லை ஒரு ஆண்ட்டேருந்தோ ஒரு கேர்ளை பார்த்தோன்னே நான் அவனை லவ் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. கேர்ளை அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா லவ்ங்கிறது வந்து ரொம்ப புனிதமானது. உன்னை பிடிச்சிருக்கு, நீ பேசுகிறது நல்லா இருக்குது, உன்னுடைய ஸ்மைல் நல்லா இருக்குது, உன்னோட கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அழகாக இருக்குது, வாய் அது டிஃப்ரெண்ட். உன்னை ரியலாக லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அந்த பர்சனை பூரணமாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் லவ் பண்ணுறேன்னா அதுக்கு வேல்யூ இருக்குது. ஜஸ்ட்டு லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறேன்னா அது வேல்யூபிளும் இல்லை, அந்த கேர்ள் வந்து உங்களை அக்செப்டும் பண்ணிக்க மாட்டாங்க. இதில் தான் நிறைய பேர் இதை கெட்டின் டு ப்ராப்ளம். ஸோ ரியலி வென் யூ வாண்ட் டு லவ் அ பர்சன் யூ ஹேவ் டு நோ இட் வில் டேக் சம் டைம். இன்னொன்று வந்து ஜென்ரலாக எல்லாரையும் லவ் பண்ணுறங்கிறது வேறு விஷயம். அது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக என்லைட்டன் ஆகிட்டீங்க, ஐ லவ் எவ்ரிபடி த ஹோல் ஹியூமனிட்டி, தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் இஷ்யூ. ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சனை பார்த்து ஐ லவ் யூ மோர், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இன்னும் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த அந்த வேர்ட்ஸுக்கு அந்த வார்த்தைக்கு மரியாதை இருக்கணும். இது வந்து விமென் தே வெரி வெரி பர்டிகுலர். அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் த மென் வந்து போய் பார்த்தோன்னே ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு, மெனி விமென் தே டோன்ட் லைக், என்னை பற்றி என்ன உனக்கு தெரியும், நீ எப்படி லவ் பண்ணுற, என்னோட ஸ்பெண்ட் பண்ண பிடிச்சிருக்கு, அது நேச்சுரல், ஒரு காஃபிக்கு போகிறோம் டீக்கு போகிறோம், அந்த மாதிரி இஷ்யூ வேறு. வென் யூ வாண்ட் டு ரியலி லவ் அ பர்சன், த பாயிண்ட் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறது, ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே ஒரு லவ்ங்கிற ஒரு புனிதமான வார்த்தையை, எஸ்பெஷலி ஒரு பாய் கேர்ள்கிட்ட சொல்கிறப்போ, த மேன் விமெண்ட்டு சொல்கிறப்ப அதை புரிஞ்சு அந்த அவருடைய ரெண்டு சைடையும் நீங்கள் பார்க்கணும். ஒரு பழகிறப்ப நல்ல பாசிட்டிவோடு தான் எல்லோரும் இருப்போம். கொஞ்சம் பழக 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 உங்களுக்கு நெகட்டிவ் தெரிய ஆரம்பிக்கும். எல்லாம் பூரணமாக தெரிஞ்சிக்க முடியுமானா முடியாது, அட்லீஸ்ட்டு சம்டைம் அப்போ யூ நோ ஏ ஐ ரியலி லவ் யூ அப்படிங்கிறது. இல்லாட்டி அதுக்காக தப்பு இல்லை, எல்லாத்தையும் லவ் பண்ணி தான் பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜஸ் இருக்கும். அப்போ என்ன சொல்கிறோம், ஏ ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் யூ, யூ ஆர் ட்ரூ டு யுவர் செல்ஃப், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, இன்னும் வர வர பார்க்க பார்க்கதான் தெரியும். அப்போ இட்ஸ் நாட் அக்செப்டிங் எ பர்சன் வித் பாசிட்டிவ் வித் நெகட்டிவ், அதாவது உங்கள்கிட்ட உண்மையாக இருக்கணும். அந்த வாய் வார்த்தைகள் சொல்கிறதும் எக்ஸாஜுரேஷன் பண்ணி உன்னை நீ இல்லாமல் இருக்க மாட்டேன், நான் அப்படி பண்ணிடுவேன், நான் சூசைட் பண்ணிக்குவேன், உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன், அதெல்லாம் வந்து ஒரு டீனேஜில் ஒரு மிஸ்டேக்கெல்லாம் பண்ணுறது. இது வந்து ஒரு எஜுகேஷனுக்காக இதை நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக உங்கள்கிட்ட ஐ எம் ஷேரிங். ஸோ வென் யூ சே யூ லவ் அ பர்சன் யூ மீன் இட், வாட் எவர் யூ சே நீங்கள் மீன் பண்ணி அதுக்குள்ளே அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறப்ப உங்கள் வார்த்தைக்கு ஒரு மரியாதை இருக்கும், இல்லாட்டி மரியாதை இருக்காது. எதாக இருந்தாலும் ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் ஃபார் லவ்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மற்றதுக்கும் அப்படி தான், வென் யூ சே அ வேர்ட் இந்த வாய்க்கு உங்களுக்கு உள்ள வார்த்தைக்கு மரியாதை இருக்குது, அதனுடைய இம்ப்ளிகேஷன் உங்களுக்கு தெரியுது. ஒருத்தர் வந்து ட்ரஸ்ட் பண்ணி உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா சும்மா சொல்லக்கூடாது. எல்லா ஹெல்ப்பும் எப்படி பண்ண முடியும், என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேங்கிறதா ட்ரூ. முதல்ல பார்க்குறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லா ஹெல்ப்பும் நான் உங்களுக்கு பண்ணுறேன், என்ன வேணாலும் நான் உங்களுக்கு பண்ணுவேன், எப்படி என்ன வேணாலும் பண்ண முடியும், நீங்கள் போய் மேலேருந்து கீழே குதி அப்படின்னு சொன்னால் கீழே குதிக்க முடியுமா, இல்லை உங்கள் சொத்த பூரா எழுதி கொடுக்குன்னா கொடுக்க முடியுமா, அதுமாரி பண்ண முடியாத ஃபேவர்ஸும் சில பேர் நான் நிச்சயம் பண்ணிடுவேன் அப்படிம்பாங்க, அப்புறம் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டாங்க. ஸோ மை டியர் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ், த பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், லேட்ஸ் அண்ட் ஜென்டில்மேன், என்ன சொல்ல வர்றேன்னா உங்கள் வாய் வார்த்தைகள் உண்மையாக இருக்கணும், மீனிங் தெரிஞ்சு சொல்லுங்கள். எஸ்பெஷலி லவ், இந்த லவ்ங்கிற வேர்ட் காமனாக மிஸ்டேக்காக ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு யூஸ் பண்ணுறீங்க, அதை கொஞ்சம் சென்சிபிளாக இருக்குது, மீனிங் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யங் ஏஜில் என்னுடைய சஜஷன், ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, யங் ஏஜ் கான்சன்ட்ரேட் ஆன் ஸ்டடீஸ், கான்சன்ட்ரேட் ஆன் எஜுகேஷன், கான்சன்ட்ரேட் வித் த பேரண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு ஏஜ் வந்துருச்சு, அப்புறம் இட்ஸ் அப் டு யூ. இஸ் ஐ எம் நாட் ஹியர் டு டிஃபெண்ட் லவ் பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் வரல. அந்தந்த காலகட்டங்களில் இன்ஃபாக்சுவேஷனில் ரொம்ப பேர் மாட்டிக்கிறாங்க. அவங்களுக்கு வீட்டில் ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, யாராவது ஒரு பையன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூங்கிறப்ப நீ இல்லாட்டி நான் இருக்க மாட்டேங்கிறப்ப உடனே என்னென்ன புரியுறதில்ல, தே கோ வித் ஹிம் அண்ட் த சொசைட்டி ஆல்சோ தே டோன்ட் அலவ் சச் கைண்ட் ஆஃப் திங்ஸ். ஸோ பி கான்சன்ட்ரேட் ஆன் ஒன்லி ஆன் ஸ்டடீஸ். ஆஃப்டர் சம் டைம் வென் யூ மெச்சூர்ட் எனஃப்
maybe around 22, 23, something like that. The boy also, when you are really matured, you can handle yourself, you can go into that. Otherwise, அதுக்கு முன்னாடி வரதுலாம் இன்ஃபாக்சுவேஷன், ஒரு அட்ராக்ஷன், அது தப்பு கிடையாது, ஆனால் காமன் பிட்வீன் அ பாய் அண்ட் அ கேர்ள், கெமிக்கல் அட்ராக்ஷன்னால் அது நடக்கிறது, அதுக்காக வந்து சூசைட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப அப்படிலாம் இருக்குது. அது மாறி போயிடும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா. ஸோ திஸ் வாட் ஐ வாண்ட் டு ஷேர். ரொம்ப நன்றி, சேனல்ஸை ரொம்ப பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணுறீங்க. ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ வெரி மச்.